ஒரு குருக்கிட்ட ஒரு நபர் வந்து கேட்குறார், சாமி எனக்கு வந்து வாழ்க்கையில் சீக்கிரமாக பெரிய ஆளாகணும், சீக்கிரமாக பெரிய ஆளாகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். அப்போ சீக்கிரமாக பெரிய ஆளாகணுமாப்பா, ஏன் அப்படி சீக்கிரமாக பெரிய ஆளாகணும்னு சொல்கிறேன். இல்லை சாமி, அவசர அவசரமாக நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முன்னேறணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா என்னை சுற்றியில் இருக்கிற வாழ்லாம் பெரிய பெரிய நிலையில் இருக்கேன், நான் மட்டும் இப்படி இருந்துட்டுருக்கேன், அதனால் சீக்கிரமாக பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, சீக்கிரமாக பெரிய ஆளாக, அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக பெரிய ஆளாகிறதுக்கு சில லட்சணங்கள் இருக்குது, அது எப்படின்னு பார்ப்போமான்னு. சரி பார்ப்போமே சாமின்னு சொன்னார். அப்போது அந்த கீழே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, குச்சி இருக்குது, சரி, மேலே என்ன, வானம் இருக்குது, சுற்றியில் உன்னை சுற்றி என்ன இருக்குது, காற்று இருக்குது, ரைட், நீ அப்படியே நில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அங்கே பக்கத்தில் இருந்த குரு என்ன பண்ணார், கையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பு எடுத்து ஊங்கி இவர் அடிக்க வந்தார். அடிக்க வந்தோன்னு என்ன பண்ணார், சாதாரணமாக இவர் தடுத்தார். தடுத்துட்டு அந்த குருக்கிட்ட திருப்பி அந்த குரு அடிக்க வந்தார், திருப்பி தடுத்தார், திருப்பி அந்த குரு அடிக்க வந்தார். ஓடினார் இவர், ஓடினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நில்லுப்பான்னு கேட்டார். என்ன? அப்போ அவர் கேட்டார், ஏன் ஓடின அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நீங்கள் அடிக்கிற அடி வேகமான அடியாக படுமோன்ற பயத்தில் நான் இங்கேருந்து ஓடிவிட்டேன், அடிக்கிற அடி வேகமாக படுமோங்கிற பயத்தில் நான் இங்கேருந்து ஓடிவிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், உன்னை சுற்றியிலும் எல்லாம் இருக்குது, கீழே உங்ககிட்ட குச்சியே இருக்குது, ஆனால் அதை நீ வந்து எடுத்து தடுத்துருக்கலாம், ஆனால் தடுக்கக்கூடிய எண்ணம் வந்துச்சா, அவசரத்தில் கைக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயம் கூட உனக்கு மறந்து போடும். அதனால தான் இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் நிதானத்தை கொடுத்துருக்கார். இந்த காற்று ரொம்ப அவசரமாக புயலாக அடித்தது அப்படின்னு சொன்னால் நம்ம தாங்க மாட்டோம், மழை புயலாக அடித்ததுன்னா நம்ம தாங்க மாட்டோம், கடல் புயலாக வந்ததுன்னா நம்ம தாங்க மாட்டோம். அப்படி இயற்கையின் விதி பிரகாரம் ஒவ்வொன்றும் நிதானத்துடன் அதனுடைய பேலன்ஸ்டான விஷயத்தை வந்ததுன்னா தான் நம்மளால் தாங்க முடியும், இல்லை என்றால் அது அழிவை நோக்கி பிரயாணங்கள் கொண்டு வரும். அதனால தான் நீ தெரிஞ்சுக்கணும், உடனே பெரிய ஆளாகிறது, உடனே மாற்றம் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது கண்ணா, அதை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு புரிய வந்தது. ஆகா, முதல்ல நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டார். இது நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். ஸ்லோ க்ரோத் வந்து எப்பவுமே ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.